என்ன நடக்க போகுது 7ஆம் தேதி யார் முதல்வர் வேட்பாளர் ஓபிஎஸ் ஆ இபிஎஸ் ஆ யார் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இதுல இபிஎஸ் க்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு ஓபிஎஸ் க்கு கிடைக்கல இன்னைக்கு கூட ஒன்னு போட்டுக்கிறார் ஒரு டியூட் ஒன்னு போட்டுக்கிறார் ஆமா எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்ன்றாரு என்ன நடக்க போகுது இந்த பகவத் கீதையில இருந்து ஒன்னு சொல்றேன் அதே பகவத் கீதையில சொல்லிருக்கல கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படினு கடமையை செஞ்சாலே பலனை எதிர்பார்க்காதங்கறான் இவர் கடமையே செய்யல என்ன மெசேஜ் சொல்ல வராரு என்ன எதிர்பார்க்கறாரு முதல்வர் வேட்பாளர் கேக்குறாரா இல்ல வேற ஏதாவது நிபந்தனை வைத்து இருக்கறாரா திரு ஓபிஎஸ் அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் ஆனா என்ன பொறுத்தவரை என்னோட இது என்னன்னா இன்றைக்கு இபிஎஸ் கை தான் ஓங்கி இருக்கு இன்னைக்கு போட்டிருக்கிற ட்யூட்ல மூலமா என்ன சொல்ல வராரு சார் அவர் ஏத்துக்க தயார் ஆயிட்டாரா ஒருவேளை இபிஎஸ் இவர் இதே சசிகலாவ குற சொன்னதும் நன்றா தான் நடந்துருக்கு இதே இபிஎஸ் குற சொல்லி இது வந்து ஒரு மோசமான ஆட்சி அப்படினு இவர் சொல்றது நல்லா நடந்துருக்கு சரி அப்ப இவர் குற சொன்ன ஆட்சியில வந்துகிட்டே இவர் துணை முதல்வரா இருந்தது நல்லா நடந்துருக்கு ஏற்கனவே அந்த மாதிரி பிரிந்து போய் தர்மயுத்தம் எல்லாம் நடத்தினாரு திரு ஓபிஎஸ் அவர்கள் இப்ப மீண்டும் அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் அரங்கேறுது சில நிகழ்வுகள் தனியா ஆலோசனை கூட்டங்கள் நடக்கிறது நாளை முதல்வர் ஓபிஎஸ் இன்னைக்கு காலையில கூட தேனியில போஸ்டர் அடிக்கிறாங்க தர்மயுத்தம் எங்க வந்து முடிஞ்சது துணை முதல்வரா தான் வந்து முடிந்தது தன்னை முன்னிலைப்படுத்தணும் தன்னை அறிவிக்கணும் நினைச்சு திரு ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் ஒரு தர்மயுத்தமோ இந்த துணை முதல்வர் பதவியை ராஜினாமா பண்றதுக்கோ எதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்ல அடுத்த கட்டமா அதிமுகவில் என்ன நடக்க போகிறது அதாவது சசிகலாவோட ரோல் ஏதேனும் அவங்க சிறையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் சசிகலாவும் ஒரு ரோல் எடுக்க வாய்ப்பு இருக்கா எனக்கு நம்ம இவங்க வந்து சசிகலா வந்து ரெண்டு பேருமே அனுமதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அதிமுக அமமுக இணையணும்ன்றது பாஜகவின் விருப்பம் கூட அப்படின்னு சொல்றாங்க அதற்காக தான் தினகரன் திடீரென்று டெல்லி பயணம் போயிட்டு வந்தாருன்றாங்க எல்லாம் அடிப்படையே ஆட்டங்கன்ற ஒரு சூழல்ல வந்து பாஜக சொல்றதை இவங்க கேட்க மாட்டாங்க அப்ப பாஜக எதுக்குதான் தயாராவாங்க அப்படி சசிகலாவும் தினகரனும் அதிமுக வருதுங்கிறது இவங்களை ஒட்டுமொத்தமாக ஆட வச்சிடும் முழுமையா அந்த ஏழு மாதங்களும் கம்ப்ளீட் ஆயிடும் நினைக்கிறீங்களா ஆட்சி இது ஜோசித்தோட ரொம்ப கஷ்டமான கேள்வி தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு டி வி சோமு நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு டி வி சோமு சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எஸ் அதிமுகவில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது முதல்ல ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டினாங்க அதற்கு பிறகு அவங்களே வெளியே வந்து சொன்னாங்க யார் முதல்வர் வேட்பாளர்னு 7ஆம் தேதி அறிவிக்க போறதா சொல்லியிருந்தாங்க 7ஆம் தேதி அறிவிக்க போறேன்னு சொன்னதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் தனியாக ஆலோசனை கூட்டமெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய ஆதரவாளர்களோடு ஒரு சிலர் இபிஎஸ்ஸையும் போய் சந்திச்சாங்க இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி காட்சிகள்லாம் நடந்திருந்தது அதுக்கு பிறகு தேனிக்கு போய் அங்கே ஒரு ரெண்டு நாளாக கூட்டமெல்லாம் போட்டுட்ருக்காரு கொங்கு மண்டலத்தை சார்ந்த நிர்வாகிகள் சிலரெல்லாம் அவரை போய் தேனியில் சந்தித்ததாகலாம் செய்திகள் வருகிறது என்ன நடக்க போகுது 7ஆம் தேதி யார் முதல்வர் வேட்பாளர் ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா யார் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் நிச்சயமாக அதை பற்றி பேசுவோம் இதுக்கு முன்னாடி இன்னொரு கருத்து நான் சொல்லணும் விரும்புகிறேன் எப்படின்னா சில எதிர்க்கட்சிகள் வந்து கட்சிக்குள்ளே இப்படி அடிச்சிக்கிறாங்க அப்படின்னு கிண்டலாக சொல்கிறாங்க சில இந்த சமூக வலைதளங்கள்லாம் நிறையா பார்க்க முடியுது இது மாதிரி இந்த மாதிரி ஒரு கட்சியில் போய் ஒருத்தர் இப்படி அடிச்சிக்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தா காமெடி பண்ணுறதுனா பொதுவாக இந்திய ஜனநாயக தேர்தல் அப்படிங்கிறதே காமெடி தான் அதை தவிர இதை ஒரு பெரிய விஷயமா சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு பிறப்பின் அடிப்படையிலே அடுத்தடுத்த தலைவர்கள் வரக்கூடிய ஒரு சூழலில் அவங்களுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ அதாவது தகுதியின்மைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வாரிசு அரசியல் சொல்றீங்க வாரிசு அரசியல் அதாவது ஒருத்தருடைய தகுதியின்மைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பேசுறதுக்கு தடுமாறும் இல்லை அவருடைய செயலில் நடவடிக்கையில் தவறு இருக்கும் இப்படி எத்தனையோ குறைகள் இருக்கும் அதெல்லாம் கூட கண்டுக்காம அவங்களே சரணம் சரணம் கும்பிடக்கூடிய அதுவும் காமெடி தான் சரி ஆனால் அப்படி பார்க்கப்படுறப்ப இது வந்து காமெடின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்து தலைவர் பதவிக்கான ஒரு உட்கட்சி தேர்தல் உட்கட்சி போட்டி இதெல்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு சரி அதனால் இது ஒரு முதல் விஷயம் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது அதிமுக இப்போ நடக்கக்கூடிய விஷயம் காமெடி அல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டி தான்றீங்க ஆமாம் ஆரோக்கியமான போட்டின்னு கூட வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இப்போ ஒருத்தர் மட்டுமே கோல வச்சக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் ஒரு இது ஒரு வகையான உட்கட்சி ஜனநாயகம் தானே சரி என்ன நடக்கும் சார் அப்போ இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனை ரெண்டு விஷயமா அதை வந்து பார்க்குறாங்க இப்போ நீங்கள் கூட பேசுகிறப்ப முன்னாடி சொன்னீங்க அதாவது முதல்வர் வேட்பாளரா இல்லை கட்சிக்கான ஒரு விஷயமா அப்படிங்கிறது கட்சிக்கு யார் தலைமை பொறுப்புக்கு வருவாங்க ஒரு நல்ல ஒரு கோணத்தில் சொன்னீங்க அந்த கட்சிக்கான விஷயத்துக்கு நம்ம வருவோம் அதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது வந்து அது கூட முக்கியமாக அந்த கட்சிக்கான தலைமை தான் முதல்வர் வேட்பாளருக்கான ஒரு பாதையாக கூட இருக்கும் சரி அப்படிங்கிறதுக்கான தான் இப்போ பொதுவாக நம்ம கட்சிகளில் அப்படி தான் ரெண்டுமே ஒரே தலைமை தான் இருக்குங்கிறனால இருக்கும்
இப்போ முதல்வர் வேட்பாளருக்கான தகுதி இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு இருக்கு? ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ அப்படிங்கிறத இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் இதுக்கு முன்னாடி முதல்வராக இருந்திருக்கிறார். இப்போ ஒரு அந்த இவங்களுடைய அந்த செயற்குழு கூட்டத்தில் சொன்னது போல் ரெண்டு பேருமே சசிகலாவோட வந்தவங்க தான். ஆமாம். அது இருந்தும் கூட இதில் இபிஎஸ்க்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு கிடைக்கல. எப்படின்னா தனக்கு பின்னாடி ஒரு லகான் வச்சுட்டு இருக்கிற ஆள் இருக்கிறப்ப தான் அவர் வந்து முதல்வராக இருந்தார். ஆனால் இபிஎஸ்க்கு வந்து என்னென்னா சசிகலா மூலமாக வந்தாலும் அதன் பிறகு தனித்து இயங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிது. சரி, 2017 பிப்ரவரி 16 அன்னைக்கு இவர் முதல்வராக பதவியேற்கிறாரு. அடுத்த சில நாட்களில் இவர் வந்து ஒரு தனித்து இயங்குறதுக்கான ஒரு சூழல் கிடைக்குது. பின்னாலிருந்து யாரும் இயக்காத அளவுக்கு தானாகவே இது பண்ணியிருக்காரு. ஆமாம், இதில் பிஜேபி இயக்குதுன்னு சொல்லுவாங்க, நம்ம அதுக்கு அப்புறம் வருவோம். சரி, முக்கியமாக கட்சிக்குள்ளங்கிற ஒரு ஆள் வேற ஒருத்தர் இல்லாமல் இவர் வந்து ஒரு வெளிப்படையாக இயங்குறதுக்கான ஒரு சுதந்திரமான ஒரு வெளியே இருக்கு. இது பெரிய ப்ளஸ் அவருக்கு. அதை அவர் மிகச்சரியாக பயன்படுத்திக்கிட்டார். ஒரு நிர்வாக ரீதியாகவும் சரி, ஒரு கட்சி ரீதியாகவும் சரி, ஒரு பின்தங்காமல் அந்த ஒவ்வொரு வினாடியையும் அவர் பயன்படுத்திக்கிட்டார். இபிஎஸ் முக்கியமாக இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான நடவடிக்கைகள், அதில் சில குறைபாடுகள் வந்து விமர்சனங்கள் வந்து சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி நல்லா யோசனை பண்ணி பார்த்தா எத்தனையோ மாநிலங்களை பார்க்குறப்ப இங்கே தமிழ்நாட்டில் வந்து கொரோனாவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் அரசு சிறப்பாக தான் செயல்படுது. சரி, இதை நம்ம வந்து இதில் குறைகள் இல்லைன்னு சொல்ல வரல, குறைகள் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு அரசு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் இவங்க செய்கிறாங்க. இது ஒரு நல்ல பேர் ஏற்படுத்திருக்கு. அடுத்தது இவர் ஒரு துணிவாக வந்து இந்த கொரோனா காலத்துலேயும் தமிழ்நாடு முழுக்க போகிறார், ஒவ்வொரு மாவட்டங்களாக போகிறார். ஒரு அரசு நிகழ்ச்சி சார்பாக போனாலும் அரசு நிகழ்ச்சியோடு சேர்த்து ஒரு கட்சிக்கான ஒரு வளர்ச்சியும் பார்க்க தானே செய்வார், அதை செஞ்சுட்டு இருக்கிறார். ஸோ இவருடைய முகம் நல்லா பதிஞ்சிருக்கு மக்கள் மனதில். ஒரு கம்பீரமான ஒரு தலைவராக, ஒரு இடைவெளி இருக்குன்னு சொன்னால் அதை வெற்றிடம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கான இதாக தன்னை உயர்த்திக்கிட்டார். தன்னை ஒரு முதல்வராக நல்லா தகவமைச்சுக்கிட்டார். ஆளுமையாக தகவல், இந்த ஒருத்தருடைய கைப்பாவையான முதல்வராக இல்லாமல் ஒரு ஆளுமையாகவே ஒரு தன்னை கொண்டு வந்துட்டார். சரி, இப்போ அதே போல் வந்து அந்த எளிமை எல்லாத்தையும் பழகிறது, இந்த ஆளுமை அதாவது கம்பீரமாக தமிழகம் முழுக்க போகிறது, அடுத்தது எல்லாத்தையும் எளிமையாக பழகிறது, மூணாவதாக இந்த ரெண்டுத்தையும் கரெக்டாக விளம்பரப்படுத்துனது, அது ரொம்ப முக்கியம் இல்லை. சரி, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து இந்த அவருடைய ஆதரவாளர்கள் அதை கொண்டு போய் சமூக வலைதளங்கள் மூலமாக ரொம்ப சிறப்பாக கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அதனால் இன்றைக்கி தமிழகம் அறிந்த ஒரு நபர் அப்படின்னு பார்க்க போனால் அந்த ரெண்டு பேரில் அதிகமாக அறிந்த நபர்னா இபிஎஸ் தான் சொல்லணும். ஸோ இபிஎஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாருன்றீங்க, வலிமை ஆகிட்டார். இதில் வந்து ஓபிஎஸ் எங்கே பின்தங்கினாருன்னு பார்ப்போம். அதாவது இன்றைக்கி அவர் வந்து என்ன ஆசைப்படுறாருன்னா ஒரு முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு பயிரை அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறார். சரி, அறுவடை பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து விதை விதைக்கணும், அப்புறம் வந்து நாற்று நடணும், களை பறிக்கணும், நீர்ப்பாசனம் பண்ணணும், உரங்கம் போடணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவர் எதுவுமே செய்யலை. அது எப்போ இவர் வந்து முதல்வர், அதுக்கப்புறம் இவர் கூட சேர்ந்து இவர் துணை முதல்வர் வந்தாரோ, இன்னை வரைக்கும் ஓபிஎஸ் உடைய துறை என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. அவர் எந்த துணை முதல்வரும் ஓகே, அவர்கிட்ட என்னென்ன துறை இருக்குது, அந்த துறை சார்ந்த விஷயங்கள்லாம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதாவது பாசிட்டிவானு கூட சொல்லவில்ல, ஒரு விமர்சிக்கிற அளவுக்காவது பண்ணியிருக்கிறாரா? இப்போ விஜயபாஸ்கர் எடுத்திங்கன்னா குட்கா உடலுங்கிற ஒரு எதிர்மறையான விஷயம் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு குழியில் ஒரு சிறுவன் உடனே கூடையே போய் உட்காந்துருந்தார். ஒரு அமைச்சர் பேர் உட்காந்துருக்கணுமாங்கிறது எனக்கு தெரியல. சரி, நிர்வாக ரீதியாக இந்த அளவுக்கு சரின்னு தெரியல. ஆனால் அதில் வந்து நல்ல பேர் எடுத்தார். நம்ம மக்கள் தான் உணர்ச்சிகரமான மக்கள்ல நல்ல பேர் எடுத்தார். அப்போ இப்படி இருந்தார், அப்படி எடுத்தார். அது மாதிரி அமைச்சர் செங்கோட்டையன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில நடவடிக்கையில் அவருக்கு பாராட்டுகள் கிடைச்சிச்சு ஆரம்பத்தில். இப்போ இந்த கொரோனா நேரத்தில் அவருடைய நடவடிக்கைகள் சில விமர்சனத்துக்குள்ளாது. ஆனால் எப்படி இருந்தாலும் கல்வித்துறை அமைச்சருங்கிறது தெரியுது. இப்போ விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர்னு தெரியுது. ஆனால் இப்போ ஓபிஎஸ் என்னன்னு சொல்லுவீங்க? அவர் பாசிட்டிவாகவும் தன்னை வெளிப்படுத்திக்கல நிர்வாக ரீதியாக, நெகட்டிவாகவும் வெளிப்படுத்திக்கல. சரி, அவர் எந்த வித ஒரு அது செஞ்சுருக்கணும். அவர் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம வந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் நம்ம வரணும்ங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு அப்போ இருந்திருக்கு இல்லாமல். ஆனால் அதுக்காக எதையுமே செய்யலை. அதே மாதிரி கட்சி ரீதியாக பார்த்தாலும் இவர் உடன் இருக்கிற ஒன்று ரெண்டு பேருக்கு பதவி கிடைச்சிருக்கலாம்னு தவிர மற்றபடி பெருசாக ஒன்று அவர் இது பண்ணால் தெரியல. இந்த இன்னும் சொல்ல போனால் இப்போ இன்னைக்கு கூட ஒன்று போட்டிருக்கிறார், ஒரு ட்யூட் ஒன்று. ஆமாம், பகவத்கீதையிலேருந்து எடுத்து, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்ன்றாரு. என்ன நடக்க போகுது? இந்த பகவத்கீதையிலேருந்து ஒன்று சொல்கிறேன். அதே பகவத்கீதையில் சொல்லியிருக்குல்ல, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு. கடமையை செஞ்சாலே பலனை எதிர்பார்க்காதங்கிறான். இவர் கடமையே செய்யலை. அதாவது முதல்வர் அந்த வேட்பாளருக்கான கடமையே இவர் செய்யலை. அப்புறம் எப்படி பலனை எதிர்பார்க்க முடியும்? இந்த 3 வருஷத்தில் தனக்கு இருந்த பலத்தையும் அவர் குறைச்சிக்கிட்டாரு. நிச்சயமாக வந்து அவரை வந்து அதை
அதாவது ஏற்கனவே ஒரு பலமா இருந்தாராங்கிறது எனக்கு அதை சொல்ல தெரியல. அம்மையார் ஜெயலலிதாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் தானே. அந்த ஒரு பிம்பத்தை வந்து அவர் மெயின்டைன் பண்ணல. பலம் பலவீனங்கிறது வந்து அது கட்சி உட்கட்சி தேர்தல் நடந்தாலோ இல்லை நாளைக்கு வந்து இவர் வந்து ஒரு இவருடைய சுய செல்வாக்கில் அதிமுக போட்டிட்டாலோ தான் இவர் தொண்டர்கள்ட்டையோ மக்கள்கிட்ட என்ன பலம் இருக்குன்னு தெரியும். சரி, ஆனால் அவருக்குன்னு ஒரு பிம்பம் இருந்தது. அந்த பிம்பத்தை அவர் தக்க வச்சுக்கல. சரி, ஆனால் இபிஎஸ் என்ன பண்ணார், அவருக்கு ஒரு பிம்பம் இருந்தது, ஆனால் அந்த பிம்பத்தை ஆளுமையாக மாற்றிட்டார். தனக்கான ஒரு ப்ளஸ்ஸாக இவர் பேச பொருளாக ஆகிட்டார். இவர் அரசியல் தலைவர் அப்படின்னா ஒன்று அவரை எதிர்த்து அரசியல் பண்ணும், இல்லை ஆதரித்து அரசியல் ஏதோ ரெண்டில் ஒன்று இருக்கணும்ல, அந்த ரெண்டில் ஒன்றாங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இபிஎஸ் வந்துட்டார். ஆனால் ஓபிஎஸ் அப்படி இல்லை. ஸோ முதல்வர் வேட்பாளருக்கு தகுதி வாய்ந்தவர் இபிஎஸ். அந்த கட்சிக்காரங்களுடைய பாணி என்னவாக இருக்கும் அப்படின்னா, இப்போ அரசியல்வாதினா அரசியல் தலைவர்கள் இல்லை முதல்வர் மட்டும் அரசியல்வாதி கிடையாது, கடைக்கோடி தொண்டனுக்கு அந்த அரசியல்வாதிக்கான மூளை உண்டு எந்த கட்சியாக இருந்தாலும். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூட அதாவது நேற்று நாளை அப்படிங்கிறது அரசியலில் கிடையாது, இன்று இப்போது. ஸோ இப்போதைக்கு நமக்கு யார் அப்படின்னா அவங்க இபிஎஸ் பக்கம் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எது செல்லிங் பாயிண்ட்டு அதை தான் அவங்க பார்ப்பாங்க. தொண்டர்கள் மனநிலையும் இபிஎஸ்ஸாக தான் இருக்குன்றீங்களா? தொண்டு ஆமாம், அந்த பெரும்பாலானவர்கள். சரி, அந்த தொண்டர்களுக்கு தொண்டர்களுக்கே அப்படின்னா நிர்வாகிகளுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாருமே நாளைக்கு ஜெயிக்கணுங்கிற ஆசையோடு இருக்கிறவங்க தான், நம்ம இருக்கிற கட்சி ஜெயிக்கணும், நமக்கு ஒரு பதவிக்கு வரணுங்கிறது தான். அப்போ யார் மூலமாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதாவது அதிமுக நாளைக்கு ஆட்சிக்கு வருதோ இல்லையோ, ஆனாலும் ஒரு வாய்ப்பு இருந்தால் அது வந்து இபிஎஸ்ஸால் தான் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும். சரி, தமிழகம் அறிந்த முகமாக அவர் ஆயிட்டார். இப்போ எதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தை எல்லாம் நடத்திட்டு இருக்கார் சார் ஓபிஎஸ்? என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துறதுனால? அந்த முதல்வர் வேட்பாளராக அது தன்னை அறிவிக்கணுங்கிற ஒரு அபிலாசையை அவர் வெளிப்படுத்துறார். என்ன சொல்ல வராரு சார் திரு ஓபிஎஸ் அவர்கள்? தன்னுடைய ஆலோசனை கூட்டங்கள் இங்கே சென்னையில் இருக்கும்போது 3 நாட்கள் நடத்தினார், தேனியில் போயிட்டு அங்கேயும் 2 நாட்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்திட்டு இன்றைக்கி சென்னை நோக்கி வந்துட்டு இருக்காரு. என்ன மெசேஜ் சொல்ல வராரு, என்ன எதிர்பார்க்குறாரு? முதல்வர் வேட்பாளர் கேட்குறாரா, இல்லை வேறு ஏதாவது நிபந்தனை வைத்திருக்கிறாரா திரு ஓபிஎஸ் அவர்கள்? இந்த நிபந்தனைகள் அப்படிங்கிறதுலேருந்து உள்ளார் என்ன பேச, ஏற்கனவே சில விஷயங்கள் பேசுனதை சொன்னாங்க. இந்த 11 பேர் குழு அது மாதிரி அது நடக்கலை, அது நான் அதை நடக்காமல் விட்டது அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இபிஎஸ் உடைய ராஜதந்திரத்தை. இந்த 11 பேர் வழிகாட்டுதல் குழு வைக்கணும்னு சொல்லி இவர் சொன்னதை அப்போ ஏற்றுக்கிட்டதாக அவர் சொல்கிறார் இபிஎஸ், இது ஓபிஎஸ். ஆனால் அது இபிஎஸ் இன்ன வரைக்கும் செயல்படுத்தலை. சரி, இதுவே கூட அவருடைய அரசியல் ராஜதந்திரமாக சொல்லலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ரெண்டு பேருக்குமே ஓபிஎஸ்ன்னு இல்லை, ரெண்டு பேருக்குமே முதல்வர் வேட்பாளர் ப்ளஸ் கட்சி தலைமை நடந்தது, இந்த ரெண்டுமே ஒன்று தான். குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை பல பல கட்சிகள் அப்படி தான் இருக்குது. குறிப்பாக அதிமுக எடுத்துக்கிட்டால் ரெண்டு வெவ்வேறு தலைமைகளாக இருக்க வாய்ப்பு இல்லை. தவிர அடுத்தது ஆட்சிக்கு வரதோ இல்லையோ அது ரெண்டாவது கட்டமான ஒரு விஷயம். அது வராட்டி கூட முதல்வர் வேட்பாளர்னு ஒருத்தர் ஐடென்டிஃபை ஆகிட்டார்னா கட்சி அவர் தான் அர்த்தம். ஸோ அந்த ரெண்டுமே அப்படி தான் இருக்கும் இங்கே சூழல். சரி, இப்போ சில கட்சியில் இருக்கிற மாதிரி கட்சி நிர்வாக தலைமை தனி, ஆட்சி தலைமை தனி அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே இல்லை. இப்போ ஏற்கனவே இவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு முறை போட்டு இணை ஒருங்கிணைப்பாளர்னு இபிஎஸ் போட்டிருந்தாலும் ஒட்டு மொத்தமாக அதிமுக முகம்னா யாரை பார்க்குறாங்க இப்போ மக்கள்? இபிஎஸ் அப்படி தான் இருக்கு சூழல். ஸோ இது அவருக்கும் தெரியும். ஸோ அந்த ரெண்டு பேருமே முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது மூலமாக கட்சியும் சேர்த்து காண ஒரு விஷயமா தான் பார்க்குறாங்க. தான் இல்லை என்ன முடிவு எடுக்க போறார் ஓபிஎஸ், அதுதான் முக்கியமான கேள்வி. இன்னும் 2 நாட்கள், 7ஆம் தேதி அவங்க சொன்ன டேட் வரப்போகுது. யாரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அதிமுக? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய ஒரு கணிப்பு வந்து நிச்சயமாக இபிஎஸ் தான் அறிவிப்பாங்க, அப்படிதான் இருக்கு சூழல். அதாவது அதிமுக உள்ளவங்க ப்ராக்டிக்கலாக அவங்க பார்க்குறப்ப அந்த ஆதரவாளராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டு பேர்ல யாரை வச்சா நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ அந்த பாணியில் போகிறப்ப அப்படிதான் யோசிப்பாங்க. அதான் ப்ராக்டிக்கலான ஒரு அரசியல் இருக்குது. இந்த நடைமுறையை ஓபிஎஸ்க்கும் மற்றவங்க புரிய வைப்பாங்க, அவருக்கும் புரியும். ஸோ அதை கேட்டுக்கிட்டு அவரும் அமைதியாக இருக்கிறதுக்கான் பார்ப்பாருங்கிறதா என்னுடைய கணிப்பு. இன்னைக்கு போட்டிருக்கிற ட்யூட்டர் மூலமாக என்ன சொல்ல வராரு சார், அவர் ஏற்றுக்க தயாராகிட்டாரா ஒரு வேளை இபிஎஸ்? இதில் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக அரசியல் பண்ணுறதா சொல்கிறேன். ஏன்னா இது எப்படி வேணாலும் அந்த அர்த்தம் எடுத்துக்கலாம். எது நன்றாக எது நடந்ததோ அது நன்றாக நடந்ததுன்னா இவர் இதே சசிகலாவை குறை சொன்னதும் நன்றாக தான் நடந்திருக்கு. இதே இபிஎஸ்ஸை குறை சொல்லி இது வந்து ஒரு மோசமான ஆட்சி அப்படின்னு இவர் சொன்னதும் நல்லா நடந்திருக்குது. சரி, அப்புறம் இவர் குறை சொன்ன ஆட்சியில் வந்துக்கிட்டே இவர் துணை முதல்வராக இருந்ததும் நல்லா நடந்திருக்குது. சரி, ஸோ இதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கு இவர் வந்து சரி ரைட்டு ரெண்டுத்துக்குமான ஒரு தலைமை இபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அப்படி சொல்ல தான் வாய்ப்பு இருக்கிறதா நான் நம்புகிறேன். ஓ, அப்படி ஏற்றுக்கொள்வார், ஏற்றுக்கொள்ள தான் வாய்ப்பு இருக்குது, வேறு வழி இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படி அவர் சொல்லிட்டார் அப்படின்னா அப்பையும் வந்து அதை சொல்லிக்கலாம், நான் தான் அப்பையே சொன்னேன் எது நடந்ததோ நன்றாக நடந்தது, நடக்கிறது நல்லா நடக்குது, நடக்க போகிறது நல்லா நடக்குன்னு சொல்லிட்டேனே. ஆனால் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் என்ன பொறுத்தவரை என்னுடைய இது என்னென்னா, இன்றைக்கு இபிஎஸ் கை தான் ஓங்கியிருக்கு. சரி, அதனால் இவருக்கும் அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இதுதான். இப்போ ஒரு சில பேர் இருப்பாங்க, இப்போ இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம், எப்படின்னா ஒரு
கொள்கை ரீதியாகவோ இல்லை ஒரு தனிப்பட்ட ஈகோ வழியோ நீயா நானு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போய் கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் வரலாறுல நடந்திருக்குது. ஆனால் அந்த மாதிரி வரலாற்றெல்லாம் இப்போ நடக்கல. ஏற்கனவே அந்த மாதிரி பிரிந்து போய் தர்மயுத்தமெல்லாம் நடத்தினார் திரு ஓபிஎஸ் அவர்கள். இப்போ மீண்டும் அந்த மாதிரி காட்சிகள்லாம் அரங்கேறுது. சில நிகழ்வுகள் தனியாக ஆலோசனை கூட்டங்கள் நடக்கிறது. நாளைய முதல்வர் ஓபிஎஸ்ன்னு இன்னைக்கு காலையில் கூட தேனியில் போஸ்டர் அடிக்கிறாங்க. அந்த தர்மயுத்தம் எங்கே வந்து முடிஞ்சதுன்னு துணை முதல்வர் தான் வந்து முடிந்தது. சரி, அந்த தர்மயுத்தமே எதுக்கு நடத்தினார் இது? குறை சொல்லி நடத்தினார். அங்கேயே வந்து ஒரு பொறுப்பில் உட்காந்துட்டு தான் அந்த தர்மயுத்தம் முடிந்தது. சரி, ஆக அவருக்கான தர்மங்கிறது வந்து ஒரு இது கூட சொல்லுவாங்களே, அது ஒரு இது மாதிரி ஒரு தர்மங்கிறது அவங்களுக்கு நம்ம அவங்கவுங்களுக்கான தேவை தான் தர்மம். இப்போ எனக்கு சிக்கன் சாப்பிட்றது பிடிச்சிருக்குன்னா சிக்கன் சாப்பிட்றது சாப்பிட்றது தர்மம் தான். இதே நான் முழுக்க சைவமாக இருந்தேன்னா சிக்கன் சாப்பிட்றது அதர்மம், ஒரு உயிரை போய் கொள்றேன்னு. சிக்கன் சாப்பிட்றவனுக்கு அது தர்மம் தான். சரி, அதே மாதிரி தன்னுடைய அரசியல் எதிர்காலம் ஒரு பதவி பொறுப்பு இதை தான் நோக்கி போவாங்களே தவிர வேற எதுவும் நோக்கம் வந்து இருக்காது. மீண்டும் இல்ல, மீண்டும் தன்னை முன்னிலைப்படுத்தணும், தன்னை அறிவிக்கணும்னு நினைச்சு திரு ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் ஒரு தர்மயுத்தமோ இந்த துணை முதல்வர் பதவியை ராஜினாமா பண்றதுக்கோ எதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு? வாய்ப்பே இல்லை, பண்ண மாட்டார். அது வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்து அதில் படுதோல்வி அடைஞ்சிட்டாரு. அதே நேரத்தில் படுதோல்வின்னு சொல்ல முடியாது, அவர் என்ன நினைச்சாரோ. ஒன்று இங்கே இருந்தாலும் அதிகாரத்தில் இருக்கணும், பிரிஞ்சு வந்து இல்லை சேர்ந்து இருந்தாலும் அதிகாரத்தில் இருக்கணும். சேர்ந்து இருந்து ரெண்டாவது கட்ட அதிகாரத்தை பிடிச்சார், மன திருப்தி அடைஞ்சிட்டார். இதுதான் அவருடைய தற்போதைய சூழலுக்கு பார்த்தா அவருடைய எதிர்காலத்துக்கான ஒரு வாய்ப்பும் அவ்வளோதான் இருக்குது. சரி, ஒரு வேளை நாளைக்கு மாறலாம், இவர் ஒரு பெரிய அரசியல் தலைவராக ஆகலாம், யார் சொல்ல முடியும்? நாளைக்கு வந்து முதல்வர் இல்லை பிரதமர் கூட ஆகலாம், அரசியல் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு பார்க்குறப்ப இபிஎஸ்ஸுக்கான அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய அரசியல் சூழல், அவருடைய அவர் உருவாக்கிக்கிட்ட விஷயம்தான் அது. தன்னுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் இருக்கக்கூடியவங்க அந்த போஸ்டர் அடிக்கிறாங்க. ஓபிஎஸ் தான் நாளைய முதல்வர், இன்னைக்கு காலையில் கூட போஸ்டர் அடிக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு இபிஎஸ்ஸை அவர் ஏற்றுக்கொண்டால் அவங்களும் ஏற்றுப்பாங்களா? கட்டாயமாக ஏற்றுதானே ஆகணும். தவிர அந்த இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் தான் முதல்வர்னு சொல்கிற ஆள் நாளைக்கு இபிஎஸ் தான் முதல்வர் போஸ்டர் அடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அரசியல் தானே. சரி, நம்ம தான் பார்த்துருக்கோமே எவ்வளவு. இதே சசிகலா தான் இங்கே உயிர்னு சொன்ன ஆட்கள் தான். யார் அதை சசிகலான்னு கேட்டாங்க. சரி, வந்தாங்கன்னா அதிமுக சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய அதே அரசியல் அறிவு, அரசியல் ஞானம், இல்லை இந்த ராஜதந்திரம், இல்லை சாணக்கியத்தனம் என் தொண்டனுக்கு இருக்காதா? அவனுக்கு நாளுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அவன் நினைச்சானே, ஏன் வந்து இவர் இபிஎஸ் தான் முதல்வர்னு அவன் போஸ்டர் அடிக்க மாட்டான் பாவம்? ஒரு முடிவுக்கு வந்துட்டார் ஓபிஎஸ்ன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அப்படி தான் நினைக்கிறேன். அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கான அந்த சுட்டு. ஆமாம், பகவத்கீதையெல்லாம் வேற எழுதியிருக்கார் பாவம். அப்படி தான் தோணுது. சரி, அடுத்த கட்டமாக அதிமுகவில் என்ன நடக்க போகிறது? அதாவது சசிகலாவுடைய ரோல் ஏதேனும் அவங்க சிறையிலேருந்து வந்ததுக்கப்புறம் சசிகலாவும் ஒரு ரோல் எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, எனக்கு நம்ம இவங்க வந்து சசிகலா வந்து ரெண்டு பேருமே அனுமதிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, அதாவது ஏற்கனவே சசிகலாவுக்கு இவங்க வந்து மிக 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 ஒரு அடிபணிந்து இருந்திருக்கலாம், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். சரி, ஆனால் அதே நேரத்தில் அரசியலை பொறுத்தவரை நேற்றுங்கிறதும் கிடையாது, நாளைக்கும் கிடையாது, இன்று அதுவும் இப்போது, அவ்வளோதான். இப்போதைய சூழலுக்கு சசிகலா அவங்களுக்கு தேவையில்லை, அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே ஒரு அடிமையாக இருந்து சில விஷயங்கள் அவங்க இருந்தாங்க. இப்போ வந்து அந்த அடிமையாக இருக்க தேவையில்லைங்கிறப்ப எதுக்கு தானாக கொண்டு வந்து ஒருத்தங்களை அடிமையாக்கி வச்சுக்கலாம் அப்படின்னும் போது ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த முடிவு கூட வரலாம் சொல்லலாம், அதை சொல்லி முடிக்கிறேன். இன்னொன்று ஒரு வேலை வந்து அவங்க ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல் தலைவராக அவங்க சசிகலா இருந்தால் கூட இவங்க சரி அவங்க முகத்தை போட்டால் ஓட்டு வாங்கலாம் நாளைக்கு ஆட்சிக்கு வரலாம் கூட அப்படியும் இல்லையே. சசிகலாவை பொதுச் செயலாளர்னு இவங்க தான் வந்து ரொம்ப உருகி உருகி அழைச்சாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தொண்டன் சசிகலா போஸ்டரை வந்து கிழிச்சாங்க. இன்னும் என்னென்ன பண்ணாங்கங்கிறது சமூக வலைதளங்கள் இன்றைக்கி இருக்குது. ஸோ மக்கள் செல்வாக்கும் சசிகலாவுக்கு இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்களுடைய கான்வர்சேஷனில் அங்கேருந்து அந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து சசிகலாவை முன்னிலைப்படுத்தி பேசியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களை முதல்வர் ஆக்கணும் சசிகலா தான், உங்களையே முதல்வர் ஆக்கணும் சசிகலா மாதிரி பாஸ்டன்ஸ் சார். அது கடந்த காலம், அது கடந்த காலத்தில் வந்து சசிகலா இல்லாமல் அதிமுக இல்லையே, அதாவது ஜெயலலிதா காலத்தில் இல்லை, ஃபியூச்சர் டென்ஸில் அது இருக்குமா, சசிகலான்ற ஒரு ரோல் இருக்குமா அப்படின்னு சூழல் பார்க்குறப்ப வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ அவங்கள்ட்ட சசிகலாட்ட வந்து பணம் இருக்கலாமே தவிர அவங்களுக்கு வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது இல்லைங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கா சசிகலா? தெரியல, ஆனால் அப்படி வந்தால் ஒரு சோபிக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பு. அதிமுகவுக்கு உரிமை கொண்டாட அந்த மாதிரி ஏதேனும் ஒரு தாட்டோடு வருவாங்களா சசிகலா? வரலாம், ஆனால் எந்த ஒரு ஆளுமே கட்சியை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் உரிமை கொண்டாடுறது அது நடக்கிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ திமுகலேருந்து வைகோ வெளியேற ஒரு சூழலில் அறிவாலயத்தை கைப்பற்றணும்னு கூட சொன்னாங்க, கட்சியை கைப்பற்றணும்னு கூட சொன்னாங்க. இது இப்போ வழக்கமாக நடக்கிறது தான் ஒரு ஒரு இதில், ஆனால் நடக்கலையே. ஆனால் அந்த மாதிரி வந்து நடக்க வாய்ப்பே கிடையாது. சசிகலா நீக்கப்பட்டு விட்டார், அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்றீங்க? நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் யாராருக்கு தொடர்பு இருக்கோ, ஏன்னா அந்த லிங்க் இருக்கலாமேனு சொல்லி சில பேர் பழகிட்டு இருக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறப்ப சசிகலா வந்து தான் வந்து அதிமுக அப்படின்னு அங்கே யாரும் நினைக்கலையே.
மற்றபடி சசிகலாவுக்கு வந்து எந்த ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது பொதுமக்களிடத்திலும் கிடையாது, அதிமுக தொண்டர்களிடம் கிடையாது. அதிமுகளுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி இல்ல முக்கிய தலைவர்களும் சரி அந்த மாதிரி கிடையாது. கிடையாது. ஒரு சிலர் வந்து அரசியல் இப்படியோ மாறலாங்கிற ஒரு நாள வேணா தனிப்பட்ட முறையில் சில லிங்க் வச்சுக்கலாம் அவங்கள்ட்ட. தனிப்பட்ட முறையில் லிங்க் விடுங்க சார். நான் கேட்கறது வந்து சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அவர்களால் அதிகாரத்துக்கு வந்தவர்கள் கூட ஒரு சிலர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அமைச்சர் பெருமக்கள் ஒரு சிலரோ அதே போல எம்எல்ஏக்கள் அவங்க யாரேனும் சசிகலாவை போய் சந்திக்க வேண்டிய நிலை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு பத்து பேர் அல்லது ஒரு ஐந்து பேர் ஒரு நாள் அரசியல் எதுங்க நேற்று செஞ்சாங்க முந்தாள் செஞ்சாங்கல்ல அப்படிதான் நம்ம தான் பாக்குறோமே. அப்படி ஏற்கனவே வந்து சசிகலாவா தான் வந்து ரெண்டு பேரும் முதல்வர் ஆனதா சொல்றாங்க இவங்களை யார் ஏபிஎஸ் சொல்றாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சசிகலாவை எப்படி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற இப்ப வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்படிங்கிறப்ப எப்படி பழசுக்காக போயிட்டு இப்ப வந்து எனக்கு நீங்க அன்னைக்கு செஞ்சீங்க ரொம்ப நன்றி மேடம் வாங்க நீங்க தான் வந்து தலைமையர்கள் யாரும் சொல்ல போறாங்களா. சசிகலாவோட பிரயோஜனம் இருந்துச்சுன்னா போலாம். சரி பிரயோஜனம் கிடையாது. சரி அதிமுக அமமுக இணைய வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க அதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இல்லை. எனக்கு அப்படி அவங்க வந்தாலும் இவங்க தரப்பில் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது உள்ள விட்டாலே கொஞ்சம் மறுபடியும் டாமினேட் பண்ணுவாங்களோங்கிற ஒரு யார் தினகரனோ சசிகலாவோ பண்ணுவாங்களோங்கிற ஒரு அச்சம் இருக்கும். அது நியாயமான அச்சமும் கூடாது. இல்லை அதிமுக அமமுக இணையணுன்றது பாஜகவின் விருப்பம் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக தான் தினகரன் திடீரென்று டெல்லி பயணம்லாம் போயிட்டு வந்தாருன்றாங்களே. சொல்லலாம் ஒரு கட்டத்தில் வந்து அது ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா பாஜக சொல்கிறத அவங்க கேட்குறாங்க இது பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் நமக்கு தெரியல. ஆனால் எல்லா அடிப்படையாக ஆட்டங்கன்ற ஒரு சூழலில் வந்து பாஜக சொல்கிறத இவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ பாஜக எதுக்கு தான் தயாராகுவாங்களே தவிர ஏன்னா ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு ஆபத்து வருதுங்கிறப்ப எதுக்காக வந்து பாஜக சொல்கிறத கேட்கணும். சரி அப்படி சசிகலாவும் தினகரனும் அதிமுக வருதுங்கிறது இவங்களை ஒட்டுமொத்தமாக ஆட வச்சிடும். அதுக்கு நிச்சயமாக ஒத்துக்கு பாஜக சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க. சரி அரசியல்வாதிகளுடைய திறமைகள் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டியதில்லை. இல்லை இதில் ரொம்ப முக்கியமானது திரு ஓபிஎஸ் அவர்கள் சில ஆலோசனை கூட்டங்கள் இங்கே ஒரு மூன்று நாள் நடத்தினார், தேனியில் ஒரு ரெண்டு நாள் கூட்டம் நடத்தினார். இதன் பின்னணியில் யாராவது திரு ஓபிஎஸ்க்கு இருப்பாங்களா? ஏன்னா மோடி சொல்லி தான் நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சோன்னெல்லாம் சொன்னார் திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே போல் திரு குருமூர்த்தி அவர்கள் அவர் என்னை வந்து பார்த்தாருன்னெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பேக்ஹெண்டில் அவரை இயக்கக்கூடியவர்கள் ஓபிஎஸ் இந்த மாதிரி கூட்டம் நடத்தலாம் காரணம் இருப்பாங்களா? யாராவது இப்போவும் இந்த சூழலில் பார்க்குறப்ப அந்த மாதிரி இல்லை. இவருடைய முதல்வர் வேட்பாளர் ஆகணுங்கிற ஆசை தான் அவரை இயக்கிட்டு இருக்கு. அவராகவே அப்படிதான் என்னுடைய கணிப்பாக தான். இதை வந்து ஒருத்தவங்க சொல்லி இந்த சமயத்தில் இந்த கட்டத்தில் அவர் வந்து பண்ணக்கூடிய செயல்களை வந்து இன்னொருத்தவங்க சொல்லி அவர் பண்ணுற மாதிரி எனக்கு அது தெரியல. கடைசியாக ஒரு கேள்வி சார், திரு ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் அப்போ பார்த்தீங்கன்னா சில எம்எல்ஏக்கள்லாம் திரு ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களாக இருந்தாங்க, நிறைய முக்கிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க, திரு அத்தம் விஸ்வநாதன் கேபி முனுசாமி போன்றவங்க, அவர்கள்லாம் இன்னமும் திரு ஓபிஎஸ் பக்கம் தான் இருந்துட்டு இருக்காங்களா? உங்களுக்கு அந்த தோற்றம் இருக்கா? இல்லை நிறைய பேர் இருக்கிற மாதிரி அந்த ஆட்கள் அந்த அவருடைய ஆதரவாளர்கள் இருந்தவங்கலாம் பெரும்பாலும் இப்போ வந்து திரு இபிஎஸ் பக்கம் போன மாதிரி தெரியுது. அப்படி தான் வந்து நம்ம யூகிக்க வேண்டியதாக இருக்குது. வரக்கூடிய சில தகவல்கள் பார்க்குறப்ப ஒரு சிலரை தவிர மற்றவங்க எல்லாருமே அதை வந்து இபிஎஸ் வரட்டும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னும் சில பேர் வந்து அமைதி காக்கிறதாக தான் இப்போ தகவல்கள் வந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது. இந்த சூழலில் வந்து ஓபிஎஸும் அதை உணர்ந்திருப்பார். அதனால தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் உணர்ந்து தான் அவர் வந்து சரி நம்ம ஒரு இரண்டாவது இடம் கிடைக்கிதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. சரி அது ஒன்றும் குறைவான ஒரு விஷயம் இல்லையா? இப்போ முதல்வருக்கு அப்புறம் துணை முதல்வருங்கிறது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தானே. முழுமையாக அந்த ஏழு மாதங்களும் கம்ப்ளீட் ஆகிடும் நினைக்கிறீங்களா ஆட்சி? இது ஜோசியத்தோட ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஏன்னா இது ஆட்சி வந்து இல்லாமல் போயிருக்கனா எப்பயோ போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருந்தது, அதெல்லாம் தாண்டி வந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து இப்படியே போகும் தான் நினைக்கிறேன் எலெக்ஷன் வரைக்கும். பார்க்கலாம் அதிமுகவில் என்ன அடுத்து நடக்க போகிறது, என்ன நடந்தாலும் அதையும் விவாதிக்க போகிறோம், அதையும் மக்கள்கிட்ட கொடுப்போம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இபிஎஸ்இன் கை கட்சியில் ஓங்கி இருக்கிறது, அவர் தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓபிஎஸ் தனக்கு இருந்த செல்வாக்கு தனக்கு இருந்த அதே போல் மூன்று முறை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் தனக்கு இருந்த செல்வாக்கை கூட தன்னுடைய செயல்பாடுகளில் காட்டாமல் தவற விட்டு விட்டார் அப்படின்ற சில தகவல்கள்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு டி வி சோமு சார். நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.